அனைவருக்கும் வணக்கம். நான் டாக்டர் எம்எஸ் உஷாநந்தினி, சித்தா ஃபிசிஷியன், லோட்டஸ் விமென் கேர் ஹாஸ்பிட்டல்ஸ், பிசிஓஎஸ் ஸ்பெஷாலிட்டி சென்டர், சாய்பாபா காலனி, கோயம்புத்தூர், கே நகர், சென்னை. இனியவை இந்த நிகழ்ச்சியில் தொடர்ந்து நம்ம பெண்கள் சார்ந்த பல ஆரோக்கிய குறிப்புகளை பார்த்துட்டு வரோங்க. அந்த வகையில் இன்னைக்கு நம்ம சொல்லக்கூடியது, வெயில் காலத்தில் நம்ம உடலில் நீர்த்துவம் குறையாமல் நம்ம பார்த்துக்கணும், டீஹைட்ரேஷன் ஏற்படாமல் பார்த்துக்கணும். ஸோ அந்த நீர்த்துவம் உடலில் குறையாமல் இருக்கிறது எப்படி, எதனால் அது குறையுது, அதை எப்படி சரி பண்ணிக்கிறது அப்படிங்கிறத பற்றி தான் இன்றைக்கி நிகழ்ச்சியில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இந்த வெயில் காலம் வந்துருச்சுனாலே உடலில் இருக்கக்கூடிய நீர்த்துவம் கம்மியாகுது வியர்வையின் மூலமாக. பட் மற்ற வகையில் குறையுமான்னு கேட்டிங்கன்னா, வாந்தி எடுக்கும் பொழுது, நம்ம காய்ச்சல் வரும்பொழுது, அதிகமான வயிற்றுப்போக்கு இருக்கும் பொழுது, ஏதாவது நாட்பட்ட நோயினால் பாதிக்கப்படும் பொழுது நம்ம உடலில் நீர்த்துவம் குறையறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஆனால் இந்த கோடை காலத்தில், வெயில் காலத்தில் நீர்த்துவம் குறையறதுக்கான காரணம் என்னங்க இருக்க போது, வியர்வை மட்டும்தான் இல்லைங்களா. ஸோ இந்த நீர்த்துவம் குறையும் பொழுது நம்ம உடம்புல குறைஞ்சிருக்கு அப்படிங்கிறத எப்படி தெரிஞ்சுக்கிறது? நமக்கு ஒரு டயர்ட்னஸ் இருக்கும், ஒரு வீக்னஸ் இருக்கும், கை கால்கள் உடல் வலி அதிகமாக இருக்கும், சிறுநீர் வந்து சொட்டு சொட்டாக கழியிற மாதிரி இருக்கும், ரொம்ப சோர்வாக இருக்கும். இது எல்லாமே வந்து ஆரம்ப காலகட்ட அறிகுறியாக இருக்கும். தொடர்ந்து இந்த உடலில் இருக்கக்கூடிய நீர்ச்சத்தும் உப்புச்சத்தும் குறையும் பொழுது உங்களுக்கு வந்து இருதயத்தினுடைய துடிப்பு ரொம்ப அதிகமாகிற மாதிரியும், இரத்த அழுத்தம் ரொம்ப குறையிற மாதிரியும், மயக்க மாதிரியான விஷயங்கள் எல்லாம் வரதுக்கான சான்சஸ் இருக்கு. கூடவே சிறுநீருடைய அளவு ரொம்ப குறைஞ்சு போயிடும். ஸோ இது எல்லாம் தான் நம்ம உடலில் நீர்த்துவம், நீர்ச்சத்து குறையுது, உப்புச்சத்து குறையுது அப்படிங்கிறத காமிக்கக்கூடிய அறிகுறிகளாக இருக்கு. இந்த மாதிரி குறையும் பொழுது என்ன பண்ணுறதுங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த கோடை காலத்தில் எங்கே பார்த்தாலும் நிறையா தண்ணி குடிங்க. ஒரு மணி நேரத்துக்கு கம்பல்சரி 2-3 டம்ளர் தண்ணியாவது கண்டிப்பாக குடிக்கணும் அப்படிங்கிறது நம்ம கேள்விப்பட்டுக்கிட்டே இருக்கோம். ஸோ ஃபஸ்ட்டு தண்ணி குடிக்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ரெண்டாவது விஷயம், கொஞ்சமாக வந்து உப்பு சர்க்கரை சேர்த்து தண்ணி எடுத்துக்கலாம். லெமன் ஜூஸில் அதே சால்ட் அண்ட் சுகர் போட்டு நம்ம எடுத்துக்கலாம். புதினா ஜூஸ் எடுத்துக்கிட்டு அதில் நம்ம சால்ட் அண்ட் சுகர் போட்டு எடுத்துக்கலாம். ஸோ இது எல்லாமே உங்கள் உடலில் இருக்கக்கூடிய அந்த உப்புச்சத்தையும் சர்க்கரை சத்தையும் மெயின்டைன் பண்ணுறதுக்கு சப்போர்ட் பண்ணும். ஏன்னா இன்றைக்கி டிரைவர்ஸு, நம்ம பார்க்கக்கூடிய கொரியர் பாய்ஸு, ஃபுட் டெலிவரி பண்ணக்கூடியவங்க, இன்னும் வந்து நிறைய வந்து பார்த்திங்கன்னா ஒர்க், ரோட் ஒர்க்ஸு, இதெல்லாம் பண்ணக்கூடியவங்க எல்லாமே வந்து ரொம்ப கஷ்டப்படுறாங்க இந்த வெயில் உடைய தாக்கம் அதிகமாக இருக்கிறதுனால. அந்த காலகட்டத்தில் அவங்க உடலில் நீர்ச்சத்து குறையும் பொழுது திடீர் திடீர்னு மயங்கி விழுறதையும் நம்ம கேள்விப்படுறோம். ஸோ இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு தேவையாக இருக்குது, நம்ம உடலில் நீர்த்துவத்தையும் உப்புச்சத்தையும் பாதுகாத்துக்கிறதுக்கு. ஸோ இதுக்காக நம்ம சொல்லக்கூடிய ஒரு விஷயம் பார்த்திங்கன்னா, ஓரல் ரீஹைட்ரேஷன் சொல்யூஷன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஓஆர்எஸ் சொல்யூஷன் தான். ஸோ இதை எப்படிங்க ப்ரிப்பேர் பண்ணுறது? இந்த ஓரல் ரீஹைட்ரேஷன் சொல்யூஷனில் 1170 கிராம் வந்து சோடியமும், 2-5 மில்லிமோல் வந்து பொட்டாசியமும் இருக்கிறதா நம்ம பார்க்குறோம். ஸோ இதை எப்படி ப்ரிப்பேர் பண்ணலாம்? ஜஸ்ட்டு 1 லிட்டர் தண்ணி எடுத்துக்கோங்க. 1/2 ஸ்பூன் அளவு உப்பு போட்டுக்கோங்க. 4 ஸ்பூன் வந்து சர்க்கரையை சேர்த்துக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கிறது தான் ஓரல் ரீஹைட்ரேஷன் சொல்யூஷன். ஸோ நீங்கள் வெளியே போகிறீங்க அப்படின்னா, ரொம்ப வெயிலில் போய் வேலை பார்க்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்குது அப்படின்னா, ஏன்னா நம்ம வந்து 11:00 4:00 வரைக்கும் வெளியே போகாதீங்க, அத்தியாவசிய தேவைகள் இருந்தால் மட்டும் வெளியே போங்கன்னு சொல்கிறோம். ஆனால் நிறைய அத்தியாவசிய வேலை செய்யக்கூடிய தொழிலாளர்கள் இருக்காங்க. ஸோ அவங்க உடலினுடைய ஆரோக்கியம் மேம்படணும்னா, அவங்க கையில் எப்பயுமே இந்த ஓஆர்எஸ் பவுடர் கலந்த சொல்யூஷன், நீங்கள் வீட்லேயே ரெடி பண்ணினா இந்த ஓஆர்எஸ் சொல்யூஷனை வச்சுக்கலாம். பட் இயற்கையே நமக்கு ஒரு ஓஆர்எஸ் சொல்யூஷன் கொடுத்துருக்கு, என்ன தெரியுங்களா? அது இளநீர் தான். ஸோ இளநீரில் நமக்கு தேவையான சோடியம், பொட்டாசியம், குளோரைடு, மெக்னீஷியம் இந்த மாதிரியான சத்துப்பொருள் முழுமையாக கிடைக்குது. ஸோ சோடியம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இளநீரில் வந்து 30 மில்லிகிராம் இருக்குது. பொட்டாசியம் வந்து பார்த்தீங்கன்னா 300 மில்லிகிராம் வந்து இருக்குது. குளோரைடு வந்து 120 மில்லிகிராம் வரைக்கும் இருக்குது. மெக்னீஷியம் வந்து 12 மில்லிகிராம் வரைக்கும் இருக்குது. அதில் சுகர் வந்து 6 கிராம்ஸ் இருக்குது. இந்த கோடை காலத்தில் நமக்கு சிறந்த ஒரு ஓஆர்எஸ் லிக்விட் அப்படிங்கிறது புரியுது இல்லைங்களா? ஸோ இயற்கை அன்னை கொடுத்த ஒரு கொடையாக இருக்கக்கூடிய அனைத்து உப்புச்சத்தும் நீர்ச்சத்தும் நிறைந்த இளநீயே நமக்கு இந்த கோடை காலத்தில் ஒரு சிறந்த வரப்பிரசாதம்.
ஸோ நான் இப்போ சொன்ன ஒவ்வொரு லிக்விடும் லெமன் ஜூஸ்லேருந்து புதினா ஜூஸ்லேருந்து நம்ம சாதாரணமாக எடுத்துக்கக்கூடிய உப்பு கரைசல் நீர்லேருந்து இளநீலேருந்து நம்ம இதை கையில் வச்சுக்கிட்டு கண்டிப்பாக இந்த கோடை காலத்தில் அந்த டீஹைட்ரேஷன் நீர்ச்சத்து குறையிறதுனால வரக்கூடிய பிரச்சனைகள்லேருந்து நம்மளே நம்மளை பாதுகாத்துக்கணும். கண்டிப்பாக பயன்படுத்துங்க. இதே மாதிரி இன்னொரு ஆரோக்கிய குறிப்போடு நான் உங்களை சந்திக்கிறேன். இயற்கையோடு இணைவோம், ஆரோக்கியமாக இருப்போம், ஆனந்தமாக வாழ்வோம். நன்றி, வணக்கம்.